ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் யுவராஜ். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 6th நிஃப்டி அண்ட் பேங்க் டு டெய்லி டியூ ஸ்ட்ரக்சர் பார்த்தோம். ஸோ அதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட் சென்டிமெண்ட் எந்த மாதிரி இருக்கா சொல்லி பார்க்கும்போது, டவ் ஜோன்ஸை பொறுத்தவரை மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணியிருக்கான். ஸோ இது நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணும் சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மைனர் குல் பேக் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ வரக்கூடிய செஷனில் மார்க்கெட் ஆனது ஒரு மைனர் கரெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் இந்த மைனர் ஹையை கட் பண்ணானா அது நமக்கு சீ லெக்காக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லைக் ஓவரால் ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது நமக்கு இந்த மாதிரி ஷார்ட் புல் பேக் நடக்கக்கூடாது. லைக் இந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ஷார்ட் புல் பேக், அகைன் இங்கேயும் ஒரு ஷார்ட் புல் பேக், அகெயின் இங்கேயும் நமக்கு ஒரு ஷார்ட் புல் பேக். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரே வேவில் ஷார்ட் புல் பேக் நடக்கக்கூடாது. ஃபார் த ரீசன் சொல்லி பார்க்கும்போது, நமக்கு ப்ரீவியஸ் ஸ்ட்ரக்சரை கம்பேர் பண்ணும்போது ஆல்ரெடி இங்கேயும் நமக்கு ஒரு டயகனல் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கா. இந்த டயகனலை ஃபாலோ பண்ணி நமக்கு 1, 2, 3 நமக்கு ஒரு 3 புல் பேக் முடிஞ்சிருக்கான். இப்போ நடக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரும் கிட்டத்தட்ட நமக்கு டயகனல் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுன்னா, இதை ஃபாலோ பண்ணி அடுத்து வரக்கூடிய கரெக்ஷன் ஆனது பெரிய கரெக்ஷனாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுக்கான டீடைல் ஸ்டடி அந்த வீக்கெண்டில் பார்க்கலாம். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தல எந்த மாதிரி போகலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன கன்சல்டேஷன் கொடுக்கலாம். ஸோ சின்ன கன்சல்டேஷன் கொடுத்துட்டு ஃபர்தராக நமக்கு புல் பேக் கொடுக்குறது தான் பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ கரெக்ஷன் பொறுத்தல எங்கே வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அகைன் நமக்கு இந்த பாட்டத்தை கட் பண்ணும்போது நமக்கு கரெக்ஷன் வரக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, சிங்கப்பூர் நிஃப்டி இந்த மாதிரி கான் சொல்லிட்டு பார்த்தலாம். லைக் சிங்கப்பூர் நிஃப்டியை பொறுத்தளவு எதிர்பார்த்த மாதிரி இந்த மைனர் கன்சல்டேஷனுக்கு அப்புறம் மார்க்கெட் இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிட்டு ஒரு நல்ல ராலி கொடுத்துருக்கான். ஸோ இந்த இடத்துல நமக்கு வேவ் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு 0, A, B, C இந்த இடத்துல நம்ம 4th கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் இந்த இடத்துல கேண்டல் ஸ்ட்ரக்சரை பொறுத்தளவு நல்ல ஒரு ஷார்ப்பான ரிஜெக்ஷன் தான் நடந்திருக்கான். ஸோ இந்த ரிஜெக்ஷனை தொடர்ந்து மார்க்கெட் ஃபர்தராக கீழே வரும் பட்சத்தில் அது நமக்கு 5th வேவாக இருக்கலாம். ஸோ 5th வேவுக்கான சப் வேவை பொறுத்தளவு நமக்கு 5 வேவ் ஸ்ட்ரக்சர் கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல முக்கியமான விஷயம் சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்கேஸ் மார்க்கெட் இந்த கேண்டலில் கட் பண்ணிட்டு ஃபர்தராக மேலே போகும் பட்சத்தில் அது நமக்கு அடுத்த சைக்கிளை இண்டிகேட் பண்ணும். ஆல்ரெடி இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ எந்த மாதிரி சொல்லி பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் ஃபர்தராக இந்த ஹையை கட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கன்சல்டேஷனோட மேலே போச்சுன்னா, நம்ம இந்த ஹைக்கும் இந்த பாட்டத்துக்கும் ரீட்டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். இதுபடி நமக்கு மார்க்கெட் இந்த 70 டே ப்ரீச் பண்ணும்போது அது நமக்கு அடுத்த சைக்கிளுக்கான இண்டிகேஷன் ஆகிருக்கும். லைக் ஓவரால் குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு புல் பேக் கொடுத்திருந்தாலும் ஸ்ட்ரக்சர் படி நமக்கு கரெக்ஷன் தான் இண்டிகேட் பண்ணலாம். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை நம்ம ஒரு மைனர் கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். ஓகே, நம்ம மார்க்கெட் தான் மார்க்கான்னு சொல்லிட்டு பார்த்தலாம். ஸோ நிஃப்டிக்கான ஸ்ட்ரக்சர் பார்க்கும்போது இங்கேயும் 0, A, B நமக்கு சி தான் ப்ராக்ரஸ் இருக்கும். லைக் நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு சிங்கப்பூர் நிஃப்டி படி கேப் அப் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். அதாவது நமக்கு மினிமம் இந்த 50லேருந்து இந்த எக்ஸ்டென்ஷன் லெவலில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மார்க்கெட் இந்த ஜோனில் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு அகைன் இந்த சேனலுக்குள்ள வந்ததுன்னா அது நமக்கு 5th கரெக்ஷனுக்கான இண்டிகேஷனாக இருக்கும். லைக் அந்த கரெக்ஷன் எந்த மாதிரி வரலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தலாம். ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு கேப் அப் கொடுத்து இந்த 50 ரேஞ்சில் அப்படி இல்லாட்டி இந்த எக்ஸ்டென்ஷன் ரேஞ்சில் நமக்கு ரிஜெக்ஷன் கொடுத்துட்டு இந்த சேனலுக்குள்ள வந்ததுன்னா அது நமக்கு அந்த 5th கரெக்ஷன் இண்டிகேட் பண்ணும். ஒரு மைனர் கன்சல்டேஷனோட அகைன் இந்த பாட்டத்தை கட் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக ஒரு ஷார்ப்பான கரெக்ஷன் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுக்கான டீடைல்ஸ் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம இந்த மைனர் ஸ்விங்க் தான் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த பி லெக்கோட பாட்டத்துக்கும் வரக்கூடிய இந்த சி லெக்கோட டாப்புக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். மினிமம் 38 எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் 38 கட் பண்ணும்போது நமக்கு 78 வரைக்கும் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். லைக் இந்த இடத்துல நமக்கு எதுக்கு 38 அப்புறம் 78 சொல்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு வரக்கூடியது 5th கரெக்ஷன்றதுனால நமக்கு 38 ஒரு மைனர் கன்சல்டேஷன் கொடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்தோம்னா அடுத்து நமக்கு 78 ரேஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ 5th வேவுக்கான சப் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு இந்த இடத்துல ரிஜெக்ஷன் கொடுத்தோன்னா ஃபர்ஸ்ட் ஒரு மைனர் கரெக்ஷன் வரலாம். இது சம்டைம்ஸ் டயகனல் ஸ்ட்ரக்சரும் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி முடிஞ்சிட்டு நமக்கு செகண்ட் ஒரு மைனர் புல் பேக், இந்த புல் பேக்கை தொடர்ந்து நமக்கு எப்போ ஃபர்ஸ்ட் வேவ் கட் பண்ணதோ நமக்கு தேர்டுன்றது ஒரு லாங்கஸ்ட் வேவாக இருக்கும். 4th அகைன் ஒரு சின்ன கன்சல்டேஷன், தென் 5th கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ இந்த 5th பொறுத்தவரை நமக்கு வரக்கூடிய செஷனில் அந்த 3rd வேவ் கட் பண்ணிட்டு கீழே வர மாதிரி இருக்கும். ஸோ இதான் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். செகண்ட் வேரியேஷன் பொறுத்தவரை எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை நமக்கு கேப் கொடுத்து ஒரு சாலிடான ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆச்சுன்னா, அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டல் ஃபார்ம் ஆகிட்டு அதை தொடர்ந்து நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கன்சல்டேஷன் நடந்ததுன்னா, நம்ம வழக்கமாக எதிர்பார்க்குற மாதிரி இந்த ஹையை கட் பண்ணும்போது நமக்கு ட்ரெண்ட் கன்வென்ஷன் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். மினிமம் நமக்கு இந்த 61 ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். மார்க்கெட் இந்த ஜோனையும் கட் பண்ணும்போது நமக்கு 78 ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நிஃப்டிக்கான செகண்ட் வேரியேஷன். ஸோ செகண்ட் வேரியேஷனை பொறுத்து சிம்பிளாக சொல்லணும்னா, நாளைய மார்க்கெட் கேப் கொடுத்து ஒரு சாலிடான கேண்டில் ஃபார்ம் ஆச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணி ஒரு மைனர் கன்சல்டேஷன், இந்த கன்சல்டேஷனை தொடர்ந்து அகைன் இந்த ஹையை கட் பண்ணும்போது நமக்கு ட்ரெண்ட் கன்வென்ஷன் இண்டிகேட் பண்ணும். மினிமம் நமக்கு 61 ரேஸ் பண்ணும். மார்க்கெட் 61 கட் பண்ணும்போது 78 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, பேங்க் நிஃப்டி இந்த மாதிரி இருக்கா சொல்லிட்டு பார்த்தலாம். லைக் பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை நமக்கு 4th A, B, C தான் ப்ராக்ரஸ் இருக்கா. ஸோ நாளைய மார்க்கெட்டை பொறுத்தவரை இங்கேயும் கேப் அப் கொடுக்குறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ அந்த மாதிரி நமக்கு கேப் அப் கொடுத்துட்டு இமீடியட்டாக ரிஜெக்ஷன் கொடுத்ததுன்னா அது நமக்கு கரெக்ஷன் கன்வென்ஷன் இண்டிகேட் பண்ணும். அதாவது 5th வேவ் இண்டிகேட் பண்ணும். ஸோ இந்த 5th வேவ் பொறுத்தல எந்த மாதிரி வரலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நிஃப்டியில் பார்த்த மாதிரி ஒரு சின்ன சின்ன கன்சல்டேஷனோட 1st வேவ் முடிஞ்சதுன்னா அதை ஃபாலோ பண்ணி நமக்கு 3rd வேவ் வரும். ஸோ 3rd பொறுத்தவரை நமக்கு 1st வேவுடைய பாட்டத்தை கட் பண்ணும்போது ஒரு லாங்கஸ்ட் கரெக்ஷன் கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஸோ இதுக்கான ரீட்டேஷனோட பொறுத்தளவும் பியில் கூடிய பாட்டத்துக்கும் வரக்கூடிய சியில் கூடிய டாப்புக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். 38 நமக்கு ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்கும். 38 கட் பண்ணும்போது 78 வரைக்கும் நம்ம தாராளமாக இருப்பாக்கலாம். ஸோ இதுதான் பேங்க் நிஃப்டிக்கான ஃபர்ஸ்ட் வேரியேஷன். ஸோ செகண்ட் வேரியேஷனை பொறுத்தவரை என்ன மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா,
கேப் அப் ஆனது ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஸ்ட்ரக்சர் கிடைச்சதுன்னா இதை ஃபாலோ பண்ணி நமக்கு ஒரு மைனர் கன்சல்டேஷன் கிடைக்கும். இந்த கன்சல்டேஷனை தொடர்ந்து அகைன் எப்போ இந்த ஹையை கட் பண்ணதோ அது நமக்கு ட்ரெண்டு கண்டினியூஸ் இண்டிகேட் பண்ணும். மினிமம் இந்த 50 கட் பண்ணும்போது 61 வரைக்கும் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு 61 ரீட்டேஷன் எந்த மாதிரி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம செகண்டுடைய டாப்புக்கும் தேர்டுடைய பாட்டத்துக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதாவது இந்த மைனர் ஹைக்கும் இந்த பாட்டத்துக்கும் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு 50 கட் பண்ணிச்சுன்னா நமக்கு 61 40,038 ரேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 40,038 நமக்கு ஓஏலும் ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டண்டாக இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும். ஓகே, இந்த வீடியோவில் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வரக்கூடிய வீடியோக்கள் வந்து பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.